வெல்கம் டு மை மல்டிப்ளெக்ஸ். மலேசியா டு அம்னீஷியா படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கு ஒரு குழந்தை. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஒன்று இருக்குது. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பெங்களூர்லேருந்து திடீர்னு எதேச்சியாக கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணியிருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து நாளைக்கே நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க நாளைக்கு வீட்டில் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாரு, மலேசியாவுக்கு வந்து போகிற மாதிரியும் ஒரு மீட்டிங் விஷயமாக போகிற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி போய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில், அதுக்கப்புறம் அவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து நியூஸ் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்புன மலேசியா ஃப்ளைட் வந்து மாயமாக மறைஞ்சிட்டதாகவும் அதை வந்து என்கொயரி நடந்துட்டுருக்கிறதாகவும் கேள்விப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனுக்குடனே அங்கேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்தவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொய் சொல்கிறாரு, எப்படிலாம் வீட்டிலேருந்து தப்பிக்கிறாரு, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. கதைன்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் கதை. பட் இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப காமெடியாக ட்ரை பண்ணியிருந்தாவது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வந்திருக்கும். ஆனால் என்னவோ காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை. இன்னொன்று, சீரியஸ் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டுத்துக்கும் மத்தியில் தான் நிற்கிது. அதனாலே என்னவோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.